வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-9-6-9-4-4. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், குறிப்பாக கொரோனா சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே கொரோனா சார்ந்த பல விதமான கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. எல்லா விதமான டாக்டர்ஸுமே உலகம் ஃபுல்லாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படியாக உள்ளவங்களுக்கு கொரோனா பாதிப்பு அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றின ஒரு புரிதல் அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு இல்லை. உடனே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, பட் அது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்றது தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ எந்த வகையான வைரஸாக இருந்தாலும் சரி, நமக்கு பொதுவாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளோட உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருந்துச்சு, நார்மலாக இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நோய்களும் நம்ம உடலை வந்து தாக்காத மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இயற்கையாகவே நமக்கு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அதாவது நம்ம உடலுக்குள்ளே வந்து ஒரு மருத்துவம் இருக்குது அப்படிங்கிறது விளக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதாவது ஒரு கிருமி வந்து நம்ம பாடியில் அட்டாக் ஆகுது, நம்ம உடலை வந்து உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வகையில வந்து உள்ள போயிடுச்சு, நம்ம உடலுக்குள்ள வந்து ஊடுருவி போயிடுச்சு, இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால நம்ம பாடியில அட்டாக் பண்ணுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் என்ன ஆகும்னா பல மடங்கு உற்பத்தி ஆகி அந்த கிருமியை வந்து வெளியேற்றி நம்ம உடலை வந்து இயற்கையான முறையிலே தற்காத்து கொள்ளும். இப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இப்போ சிம்பிளா வந்து ஒருத்தவங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து எந்த மருத்துவமும் எடுக்க மாட்டாங்க. தானாகவே வந்து ஒரு 3-4 டேஸ்லேயே சரியாயிடுச்சு, எந்த வித மருந்துகளும் எடுக்கலை, பட் இருந்தாலும் அதுவே தானாக குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம உடலுக்கு எந்த வித நோய்களும் வராது. அது வைரஸாக இருந்தாலும் சரி, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், எந்த வகையான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம உடலை வந்து எந்த விதமான நோய்களும் பாதிப்படையாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த கொரோனா வைரஸ்னால நமக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு ஒரு பயம் வந்து இருக்கு. என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு ஒரு பயம் இருக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வந்து நம்மளால வாழ முடியல. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இயற்கையான இயல்பாக நம்மளோட மூலிகை சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்லையும் நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்த முடியும். அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்வியல் மாற்றம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதுக்குன்னு நம்ம வந்து ரொம்ப ஸ்டெப் எடுத்து பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம முன்னோர்கள் என்னென்ன வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்களோ, என்னென்ன உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம டோட்டலாகவே ஜென்ரலாக மறந்துட்டோம். ஸோ அதை திரும்பவும் வந்து ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதுமான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் காலையில் சீக்கிரமாக வந்து எழுந்துக்கிற பழக்க வழக்கங்கள், பகல் முழுதும் வந்து ரொம்ப கடினமான உழைப்பு செய்வாங்க, சாயந்தரம் 6-7 மணிக்கெல்லாம் இரவு உணவு எடுத்துட்டு சீக்கிரமாக வந்து ஓய்வெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். எப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, காலை 4-6 வந்து பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நேரத்தில் ஏன் எழுந்துக்கணும், இப்போ இயற்கையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா விலங்குகள் பறவைகள் எல்லாமே அந்த நேரத்தில் சீக்கிரமாக எழுந்துப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா, நம்மளோட அந்த பிரபஞ்சத்தில் வந்து நமக்கு அந்த பாசிட்டிவான ஒரு கதிர் அலைகள் வந்து இருக்கும். அதாவது ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் நம்ம எழுந்து, குறிப்பாக பிராணாயாம பயிற்சி நமக்கு பண்ணும் பொழுதோ இல்லை ஏதாவது நமக்கு உடல் உழைப்பு வந்து நமக்கு கொடுக்கும் பொழுதோ நமக்கு அந்த ஆக்சிஜன் பவர் நமக்கு கிடைக்கும் பொழுது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். இப்போ யாருமே வந்து 4-5:30 நம்ம யாருமே எழுந்துக்கிறது கிடையாது. ஸோ நம்ம லேட்டாக எழுந்துக்கிறதுனால அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு பாடிக்கு கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி இளம் வெயிலில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு தோள்களில் வந்து விட்டமின் டி வந்து அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் டி அப்சார்ப்ஷன் நமக்கு தோலில் நடக்கும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ அந்த சூரியன் கதிர்களையும் நம்ம மிஸ் பண்ணுறதுனால நமக்கு இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக உணவு முறைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா,
எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், குறிப்பா வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ஸ், இந்த மசாலா ஐட்டம்ஸ், கடினமான உணவுகள் இது எல்லாமே எடுக்கிறத தவிர்த்துட்டு, குறிப்பாக ஆவியில வேக வச்ச உணவுகள், கீரை, காய்கறி, பழங்கள் இது மாதிரி உணவுகளை நம்ம கரெக்டா எடுத்துக்கலாம். குறிப்பா வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது நல்லது. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஒரு முக்கிய காரணமா அமையுது. ஸோ அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல்ல வந்து எந்த ரீதியான பிரச்சனைகளும் வராம பாத்துக்கலாம். பொதுவாகவே நம்மளோட சித்த மருத்துவத்துல வாதம், பித்தம், கபம் இது சார்ந்த நோய்கள் தான் நமக்கு வந்து சித்தர்கள் வந்து பிரிக்கப்பட்டு அதற்குரிய அறிகுறிகளும் அதற்குரிய மூலிகை மருந்துகளும் அதற்குரிய தீர்வுகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாதம், பித்தம், கபம் இது மூணுமே வந்து சரி லெவல்ல இருக்கணும், அது அதோட லெவல்ல வந்து சீராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது நம்ம உடனே வந்து சாப்பிடணும். லேட்டாக சாப்பிட்டு நம்ம லேட்டாக தூங்குறதுனால நிறைய பிரச்சனை ஏற்படும். ஸோ இப்போ பசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னால் கூட நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் அஜீரண பிரச்சனை ஏற்படும், மந்த பிரச்சனை ஏற்படும். அதனால உடலில் வந்து வாதம் அதிகமாகி மூட்டுவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். அதே மாதிரி பித்தம் அதிகமாகும் பொழுது பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ இன்றைய காலகட்டத்தில் கபம் சார்ந்த நோய் இந்த குறிப்பாக வந்து கொரோனா வைரஸ்னால நமக்கு இந்த சளி தொந்தரவுகள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம உடல்ல வந்து சளி ஏற்படாத அளவுக்கு, சளி பிடிக்காத அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பார்க்கணும். அதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்டாக நம்ம எப்பவுமே இப்போ இந்த சீசன்ல வந்து நமக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வேர்வை அதிகமாக இருக்கும். ஸோ வேர்வை அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு குளியல் எடுக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து உடல் ஃபுல்லாக வேர்த்து இருக்கும், உடனே போய் குளிப்பாங்க. ஸோ குளிக்கும்போது உடனே வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக வந்து சளி பிடிக்கும். அதுக்கடுத்து ஏசிலே அடாப்டாக இருக்கும் பொழுதும் நமக்கு சளி பிடிக்கும். உடலில் வந்து குளிர்ச்சி அதிகமானாலும் சரி, சூடு அதிகமானாலும் சரி, நமக்கு சளி பிடிக்கிற வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ உடல் சூடல் அதிகமாக இருக்கும்போது சைனஸ் தொந்தரவுகள், நம்மளோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டிஸில் நமக்கு வந்து சளி பிடிக்கும். ஸோ அதனால ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை சில் ஐட்டம்ஸோ இல்லை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து அப்படியே நம்ம உணவு எடுக்கும்பொழுது சில்லுன்னு நம்ம எடுக்கும்பொழுதும் கண்டிப்பாக சளி தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ டெய்லி வந்து காலையில் பார்த்துக்கிட்டோன்னா காலையில் நம்ம பல்லு தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆயில் புல்லிங் பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ ஆயில் புல்லிங் அப்படிங்கிறதுனால நமக்கு வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளும் வந்து நமக்கு கண்டிப்பாக வெளியேற ஆரம்பிக்கும். இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த மூக்கு துவாரங்களையும் நமக்கு தொண்டை பகுதியிலும் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் அஃபெக்ட் ஆகும், அதுக்கு அடுத்து தான் நுரையீரலுக்குள்ளே போய் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ அதை வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இந்த காற்றுகள்லையும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த வைரஸ் வந்து இருக்கும். அதனால தான் நமக்கு ஒரு 1 மீட்டர் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் காற்றுகள் இருக்கும்பொழுது நமக்கு சுவாசிக்கும் பொழுதோ இல்லை தொண்டை பகுதியிலையோ அந்த கிருமிகள் இருக்கும் பொழுது அதை உடனே நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணணும். ஸோ அதனால தான் ரெகுலராக வந்து காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் நம்ம வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக திரிபலா சூரணம் கொண்டு நம்ம பல் தேய்க்கும் பொழுது கிருமிகள் வந்து நல்லாவே டெஸ்ட்ராய் ஆகிடும். அது திரிபலா சூரணம்ங்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூன்றும் சம அளவு எடுத்து பொடி பண்ணிவிட்டு பல்பொடி மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணணும். இது ஈறுகளுக்கு எல்லாமே வலிமை கொடுக்கும், ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பெரியவங்கள்லாம் பார்த்துக்கிட்டோம்னா, முன்னோர்கள்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வயதானவங்களுக்கு கூட பற்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து சீக்கிரமாகவே பல்கள் எல்லாமே விழுது, ஆர்டிஃபிஷியலாக பல் செட்லாமே வச்சுக்கிறோம். ஸோ நாம் அந்த அளவுக்கு வந்து நம்மளோட எடுக்கக்கூடிய உணவுகளும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த திரிபலா சூரணம் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணும்பொழுது நம்ம நார்மலாக வந்து கைகள் கொண்டு அந்த திரிபலா சூரணத்தை நம்ம பல் தேய்க்கும் பொழுது அந்த பல் ஈறுகளும் நல்லா வலிமையாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிருமிகள் இருந்தாலும் நமக்கு டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அது பல் தேய்ச்சதுக்கு அப்புறமா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 2 தேக்கரண்டி வாயில் வச்சுட்டு நல்லா வாய் கொப்பளிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயாக இருக்கிறது வந்து வாய் கொப்பளிக்க கொப்பளிக்க தண்ணியாக மாற ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஆயில் புல்லிங் பண்ணும்பொழுதே நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் வந்து பிளட் சப்ளை நார்மலாக இருக்கும். அதே மாதிரி தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக சுடுதண்ணியில் கல்லுப்பூ மஞ்சத்தூளும் போட்டு தொண்டை பகுதியில் கார்கிள் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இது பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற கிருமிகள் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அதே மாதிரி மூக்கு பகுதியிலும் நம்ம வந்து டெய்லி வந்து சுத்தம் பண்ணுறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர்
லிட்டர்ஸ் நம்ம தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். குறிப்பாக சூடு தண்ணி குடிக்கணும். அதாவது குடிக்கும் பொழுது நம்ம சூடாக தண்ணி குடிக்கும் பொழுது கிருமிகள் இருந்தாலும் நமக்கு அழியப்படும். ஸோ எப்போ தண்ணி குடித்தாலும் சுடு தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எளிமையான நமக்கு செடிகள் கொண்டு மரங்கள் கொண்டு நம்ம கஷாயம் மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ எளிமையில் கிடைக்கக்கூடிய வெற்றிலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெற்றிலை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. சித்த மருத்துவத்தில் வெற்றிலை தரிக்கும் முறைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த வெற்றிலை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலான்னு பார்த்துக்கிட்டோன்னா வெற்றிலையோட காம்பு நடு நரம்பு அடிப்பகுதி இந்த நுனி பகுதி மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு வெற்றிலை ஒரு இரண்டு வெற்றிலை வந்து எடுத்துக்கலாம். பாக்கு சுண்ணாம்பு சுக்கு வால்மிளகு கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதிபத்ரி இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன துண்டு வச்சு நல்லா வாயில் வச்சு நல்லா மென்று சாப்பிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடிய எச்சில வந்து கீழே வந்து உமிழ்ந்துடணும், அதாவது கீழே துப்பிடணும். ரெண்டாவது வரக்கூடிய எச்சிலும் வந்து கீழே துப்பிடணும். மூணாவது வரக்கூடிய அந்த உமிழ்நீர் தான் நமக்கு உள்ளுக்கு வந்து விழுங்கணும். இதில் என்ன விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வெற்றிலை நல்லா வாயில் வச்சு கடிக்கும் பொழுது நமக்கு அந்த வரக்கூடிய அந்த உமிழ்நீர் இந்த வெற்றிலை இதெல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகும்பொழுது நமக்கு வந்து ஆசிட் லிக்விட் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த ஆசிட் லிக்விட் வந்து நம்ம உள்ளுக்கு விழுங்கும் பொழுது நமக்கு வயிற்றுப்பகுதியில் எரிச்சல் இல்லை வெற்றிலை போடும்போது நமக்கு தொண்டை பகுதியில் ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு இரண்டு முறை வரக்கூடிய அந்த உமிழ்நீரை வந்து வெளியே துப்பிடும் பொழுது நமக்கு தேர்டாக வரக்கூடிய அந்த உமிழ்நீர் வந்து ஆல்கலைனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இரண்டும் வந்து ஆசிட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால தான் ரெண்டு முறை வரக்கூடிய எச்சில் வந்து வெளியே உமிழ சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்லா கடித்து அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து விழுங்கிடணும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை பண்ணும் பொழுது நமக்கு சிறந்த முறையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதாவது கிருமி நாசினி பெஸ்ட்டு வந்து கிருமி நாசினி இருக்குது. அதே மாதிரி அஜீரண தொந்தரவுகள் பசியின்மை மந்தம் ருசியின்மை வயிற்று உப்புசம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி சளி தொந்தரவுகள் குறிப்பாக வந்து இந்த சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த வெற்றிலை தரிக்கும் முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக குணம் கிடைக்கும். குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா மேல் சுவாச பிரச்சனைகள் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிருமிகள் எல்லாமே இந்த வெற்றிலை போடும்போது குணமாகும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா துளசி நமக்கு கிடைக்கும், நொச்சி கிடைக்கும், ஆடாதோடை கிடைக்கும், கற்பூரவள்ளி கிடைக்கும், வேப்பை இலைகள் கிடைக்கும், இல்லை வேப்பை பூ கூட நம்ம எடுத்துக்கலாம். வேப்பம் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா சமையலையை வந்து நம்ம உபயோகப்படுத்தி இல்லை நிழலில் உலர்த்தி அது பொடி பண்ணியையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தூதுவளை எடுத்துக்கலாம், முசுமுசை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூலிகை சார்ந்த நமக்கு வீட்டில் அருகாமையிலே இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு 30 ml தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பிளெயினாக வந்து சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டு தேன் கலந்தும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதே மாதிரி உணவில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ரசம் நம்ம சேர்த்துக்க சொல்கிறோம் பொதுவாகவே. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு குறிப்பாக வந்து பூண்டுக்கு வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதாவது கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய மருத்துவர்கள் குணங்கள் இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து நம்ம ரசம் சேர்த்துக்க சொல்கிறோம். ஸோ டெய்லி வந்து ரசம் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது நம்ம உடலில் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் கோல்டாகவும் இல்லாமல் இந்த வாதம் பித்தம் கவம் சொல்லக்கூடிய இந்த மூன்றுமே வந்து சரியான நிலையில் இருக்கும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு நோய் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதுமானது. இன்னும் சளி தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து இப்போ நான் சொன்ன முறைகளும் கஷாயங்களும் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இன்றைய காலகட்டத்தில் சித்த மருத்துவத்தில் கபசுர குடிநீர் வந்து டெய்லி வந்து ஒரு 60 ml காலையில் வெறும் வயிற்றில் காலையிலும் நைட்டும் உணவுக்கு முன்னாடி நம்ம எடுக்கும் பொழுது இந்த வைரஸ் கிருமிகள் இருந்து நமக்கு கண்டிப்பா மீண்டு கொண்டு வர முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் நாங்க ராணிப்பேட்டை மாவட்டல இருந்து பேசுறோம். துர்கா பேரு. ஓகே துர்கா, உங்களோட கேள்வி என்ன? மேடம் குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேடம் நான் என் பேர் துர்கா, எனக்கு 24 வயசு ஆகுது. சரிங்கம்மா. இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. நான் வந்து ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். சரிங்கம்மா. ஒரு மாசமா எடுத்துட்டு இருக்கேங்க மேடம். இப்போ ஒரு மாசம் முடிஞ்சிச்சு. சரி. இப்போ வந்து 144 போட்டதுனால வெளியில போக முடியல, தொடர்ந்து மருந்து சாப்பிட முடியல மேடம்.
சரிங்கம்மா. வெயிட் வந்து இப்போ ஒரு 66 கிலோ இருக்கேன். இப்போ வீட்லயே இருந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுங்களா? ஓகேம்மா, கண்டிப்பா. இப்போ இந்த ஒரு மாசம் மருந்து எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுமா? ஒரு மாசம் சாப்பிட்டு மேடம் மாத்திரை. இப்போ மென்சஸ் வந்து எப்போ வரும்னு தெரியல. சரி, மோஷன் எல்லாம் ஃப்ரீயா இருக்குங்களா? ஃப்ரீயா இருக்கு மேடம். ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை 4 தடவை ஃப்ரீயா போடுங்க மேடம். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வீட்லேயே இருக்கோம், வீட்லேயே அடைஞ்சிருக்கோம், எந்த உடல் உழைப்பும் நம்ம கொடுக்காம இருக்கோம் அப்படின்னா, நம்ம அதுக்கேற்ற மாதிரியான கலோரிஸ் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் நம்மளோட கலோரிஸ் வந்து அதை பார்த்து நம்ம எடுக்க வேண்டியது சூழலில் இருக்கும். இப்போது ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ், மோஸ்ட்டாக வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பஜ்ஜி, போண்டா, எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் தவிர்க்கிறது நல்ல விஷயமா இருக்குது. டெய்லி காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது இந்த பிசிஓடி பிரச்சனைகள், உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ஹார்மோன்ஸும் வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும், வெயிட்டும் தானாக குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிசிஓடி பிரச்சனைகள், இரெகுலர் பீரியட்ஸ், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம தோப்புக்கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியும், பட் அது வந்து எந்த அளவுக்கு உடலுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுது அப்படின்னு நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ணி அது ஃபீல் பண்ணால்தான் அது ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி வந்து 5 sittings ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹெவியாக பண்ணோம் அப்படின்னா வலி, கை காலம் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து 5 sit-ups வந்து பண்ணலாம். இது மாதிரி உடல் உழைப்பு வந்து அதிகமாக கொடுக்கணும். குறிப்பாக வந்து வேர்வை அதிகமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து அரிசி சார்ந்த உணவுகள், குறிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஏன் நம்ம புஷ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ரைஸ் எல்லாமே பாலிஷ்டு ரைஸ் தான். ஸோ கைக்குத்தல் அரிசியாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்னால நமக்கு பாடி வெயிட் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பாலிஷ்டு ரைஸ் எடுக்கிறதுனால தான் நம்ம அரிசி சார்ந்த உணவு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபட்சமாக எந்த உணவு எடுத்தாலும் நல்ல மென்று சாப்பிடணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒபிசிட்டிக்கு கூட ஒரு முக்கிய காரணம். இப்போ எல்லா விதமான நோய்களும் ஏன் வருது அப்படின்னா, நம்ம வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த டைஜஷன் ப்ராப்பராக இல்லை, அதே மாதிரி நமக்கு எக்ஸ்கிரீட்ரி மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல மென்று, அப்ராக்சிமேட்டாக வந்து 14 முறை நல்ல மென்று சாப்பிடும் பொழுது, நம்ம சாப்பிட்ற உணவு உமிழ்நீரோட கலந்து அதுக்கப்புறம் வயிற்றுப்பகுதிக்கு போகும்பொழுது நமக்கு நல்ல செரிமானமாகி தேவையில்லாத கொழுப்புகளும் தேவையில்லாத கலோரிஸும் வந்து நமக்கு பாடியில் போய் டெபாசிட் ஆகாது. அதனால் நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி வெதவெதன்னு குடிக்கணும். பாடியில் ஸ்டோராக இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே நம்ம தண்ணி குடிக்கும்பொழுது பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். சுடுதண்ணி குடிக்கும்பொழுது நமக்கு ஒரு வேர்வை வரும், அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகுது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாமே லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 10 நாளுக்கு 1 முறை வந்து பார்லியை வேக வச்சு அந்த பார்லி வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கொள்ளு வேக வச்சு அந்த கொள்ளு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப அடிக்கடி எடுக்கக்கூடாது, கால்சியம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப் விட்டு எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக பசி எடுக்கும்போது டைமுக்கு சாப்பிடணும். லேட் நைட் சாப்பிட்றது, லேட் நைட் தூங்குறது, குறிப்பாக வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸில் வந்து நமக்கு காமனாக அந்த பிஸ்கெட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய பிஸ்கெட்ஸு, அதே மாதிரி பால், குறிப்பாக வந்து பசும் பால் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி வரக்கூடிய அனைத்து விஷயங்களும், இப்போ பேக்கெட்டில் வரக்கூடிய பால்கள்னால நமக்கு நிறைய அந்த கலோரிஸ் வந்து அதில் போட்டிருந்தால் கூட அது நமக்கு ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணி வர்றதுனால குறிப்பாக பால் எடுக்கிறது நமக்கு நல்ல விஷயம் கிடையாது. குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பால் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிறவங்க நமக்கு கால்சியம் டயட்டில் வந்து நமக்கு கீரை காய்கறிகள், குறிப்பாக பிரண்டையில் இருக்குது, எள்ளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மருந்துகள் வந்து நீங்கள் உங்களோட பிரான்ச்சில் வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீட்லேயே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட கால் பண்ணி உங்களோட இப்போ அட் ப்ரெசன்ட் எப்படி இருக்குது, முன்னாடி மருந்து எடுத்ததுக்கும் இப்போத்துக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான அட்வைஸ் கொடுத்துட்டு மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணுவாங்க. நீங்கள் நம்மளோட பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் அனிப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம். 24 வயசு ஆகுது. இந்த 3 நாளுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். ஓகே. மோசன் எனக்கு ஒன்னு விட்டு ஒரு நாள், ரெண்டு விட்டு ஒரு நாள் தான் மோசன் போகுது சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க திருப்பூர்ல சூடுனா நைட்டு நைட்டு சுடுதண்ணில வெதுன்னு எதுவும் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளவு நாளைக்கு குடிக்கணுங்க? அது
எனக்கு மூக்குல எல்லாம் கண்ணத்துல எல்லாம் மங்கு விழுந்திருக்கு, அது மறைக்கு ஏதாச்சும் பண்ண முடியுங்களா? சரிமா, இப்போ திரிபல சூரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் காயக்கல்ப மூலிகைகள் இருக்கு. ஸோ வாழ்நாள் முழுதும் நம்ம திரிபல சூரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து நோய்கள் வராமல் தற்காத்து கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் முக்கிய காரணம் மலச்சிக்கல், உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான். ஸோ அந்த கழிவுகள் வந்து அன்றாடம் நமக்கு வெளியேறிச்சு அப்படின்னா நமக்கு நோய் வராமல் பாதுகாக்க முடியும். இது காயக்கல்ப மூலிகைகள் இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், எந்தவித நோய்களும் வராமல் தற்காத்து கொள்ளலாம். ஸோ இப்போது ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது 5 கிராம்ஸ் டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா சுடு தண்ணியில் திரிபலா சூரணம் 5 கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது மோஷன் வந்து காலைல ப்ராப்பராக போக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு திரிபலா சூரணம் எடுத்து போகலை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற நேரம் தவறாக இருக்கலாம், நீங்கள் தூங்குகிற நேரம் தவறாக இருக்கலாம். ஏன்னா திரிபலா சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. அதுக்காக தான் நம்ம சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா திரிபலா சூரணம் எடுக்க சொல்கிறோம். ஏன்னா நம்ம உணவோடு சேர்ந்து எடுக்கும் பொழுது நமக்கு அதோட பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். எப்படின்னா நம்ம உணவோடு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ராப்பராக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம திரிபலா சூரணம் எடுத்துக்கிட்டோம்னா காலைல மோஷன் ஃப்ரீயாக போகும். காலையில் எழுந்த உடனேயும் நீங்கள் 100 ml வந்து சுடுதண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் வந்து நடக்கணும். ஏன் நம்ம நடக்க சொல்கிறோன்னா குடலோட அசைகிற தன்மை குறைவாக இருக்கிறதுனால தான் நமக்கு மோஷன் ப்ராப்பராக வெளியேறாது. ஸோ குடல் அசைகிற தன்மை, ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும், அதே மாதிரி ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிடணும், நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். குறிப்பாக பச்சை நிறத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, குறிப்பாக கருணைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம். கொய்யா வந்து எடுத்துக்கலாம், கொய்யா வந்து செங்காயாக இருக்கும் போது எடுத்துக்கோங்க, பப்பாளி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வாழ்நாள் முழுதுமே இந்த திரிபலா சூரணம் 5 கிராம்ஸ் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீரலை அப்படின்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ 3 நாட்களுக்கு மட்டும் விளக்கெண்ணெய் எடுங்க போதும். குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கடினமான மலங்கள், அதாவது ஒரு சிலருக்கு மோஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாதிரி கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது மூவ் ஆக முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் விளக்கெண்ணெய் வந்து 20 ml to 30 ml குடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து குடிங்க, அடுத்த நாள் மோஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், நமக்கு இப்போ எந்த மோஷனும் இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியேறிச்சுங்கிற ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் திரிபலா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து 20 ml, அதுக்கு அடுத்த நாள் 10 ml இப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸசிவாக எடுத்தோம்னா மோஷன் அதிகமாக போயிட்டு ரொம்ப டயர்ட்னஸ் வரும். ஸோ பேலன்ஸ் பண்ணி உங்களோட பாடிக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பற்றி பேசணும் மேம். ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேம், சுபாஷினி. ஓகே சுபாஷினி, உங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா. ஜாயின்ட் பெயின்ஸ் ஜாஸ்தியா இருக்கு மேம், கால் வலி வந்து கொஞ்சம் வீக்கம் ஜாஸ்தியா இருக்கு சார். ஓகே, எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த முடக்கவாதம் இருக்குமா? ஒரு 3 வருஷமா சாப்பிட்டு இருக்கோம் மேம். ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஹோமியோபதி எடுத்துட்டு இருக்கேன் மேம். சரி, ஓகே. ஸோ அந்த ஆரிய ஃபேக்டர் லெவல் குறைஞ்சதுங்களா? ஸோ பிளட் டெஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. என்ன இதுல மெத்தட் யூஸ் பண்ணலாம், என்ன சாப்பிடலாம் மேம்? சரி, சாப்பிடக்கூடியது. ஸோ இந்த முடக்குவாதம், ஓகேம்மா, இப்போ நான் சொல்றது கவனிங்க. இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது வாதம், நம்ம சித்த மருத்துவத்தில் வாதம் சம்பந்தப்பட்ட நோய். ஸோ அந்த வாதம் வந்து ஃபஸ்ட்டு குறையணும் அப்படின்னா நமக்கு பேதிக்கு மருந்து எடுக்கணும். இதுதான் முதல் முறை. ஸோ அதாவது விரேச்சனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விரேச்சனம் அப்படிங்கிறது பேதிக்கு மருந்துகள் எடுக்கிறது மூலயமா உடல் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம ஜாயிண்டில் வந்து இருக்கக்கூடிய வாதங்கள், உடலில் வந்து உங்களுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் எலும்புகளோட பூட்டுகள் எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே உங்களுக்கு வாதம் வந்து தங்கியிருக்கும். ஸோ அது எல்லாமே பேதிக்கு மருந்துகள் எடுக்கும் மூலயமா வெளியேற்ற முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ பேதிக்கு மருந்துகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு பிளட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு நமக்கு வந்து மருந்துகள் வந்து உள்ளுக்கும் எடுக்கணும், வர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளணும்.
ஸோ இந்த முடக்குவாதத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட எல்லா ஜாயின்ஸோட ஷேப்பும் வந்து மாறுற அளவுக்கு கூட நமக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம மருந்துகள் எடுத்து அது குணப்படுத்துகிற மாதிரியான முறைகள் ஃபாலோ பண்ணணும். பொதுவாகவே இந்த முடக்குவாதம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது நவீன மருத்துவத்தில் இருந்தாலும் நம்மளோட சித்த மருத்துவத்தில் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த முடக்குவாதத்திற்கு குணப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகளும் இந்த வர்ம சிகிச்சையும் சித்தர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த முறைகள் தான் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். முடக்குவாதம்க்கு நம்ம உங்களோட நோயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி 8 மாதமோ இல்லை 1 வருஷமோ நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் எடுக்கும் பொழுது வாதம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆகிடும். வீல் சேரில் வரவங்க கூட நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிருக்காங்க. நீங்கள் வந்து நமக்கு வந்து மருத்துவர் வந்து நம்ம நாடி பரிசோதனை நமக்கு போதுமானது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இதோட வேல்யூ வந்து எப்படி நமக்கு நோய் வந்து குணமாயிருக்கா இல்லையாங்கிறத ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஆர்ஏ ஃபேக்டர் ஏஎஸ்ஓ டைட்டர் அண்ட் சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு வாதம் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபட்சமாக இந்த முடக்கு வாதம்க்கு நம்மளோட மருத்துவமனையில் கவுன்சிலிங் வந்து கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இந்த வியாதி வந்து மன ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ங்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் பல மடங்கு உற்பத்தியாகும். ஸோ ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருந்தீங்க, கோபம் அதிகமாக இருக்குது, இல்லை நம்ம உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பல சிந்தனைகளே இந்த நோயை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து உள்ளது. ஸோ அதனால் கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கும் பொழுது நமக்கு இந்த வியாதிகள் வந்து சீக்கிரமாக குணப்படுத்திக்கலாம், கவலைப்படுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உணவு பழக்க வழக்கம்னு பார்த்துக்கிட்டா புளிப்பு சுவை, புளிப்பு சுவை வந்து வலியை அதிகப்படுத்தும், வாதமும் அதிகப்படுத்தும். குறிப்பாக சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய புளி வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம்ஸும் நமக்கு பாடியில் வந்து பெயின் இருக்கும். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து ஏசிலே அடாப்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு சிவியராக வந்து பாடி பெயின் இருக்கும். அது காரணம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் வந்து வேர்வை மூலமா வராததுனால நமக்கு அந்த ஜாயின்ட் பெயின் வந்திருக்கும். குறிப்பாக நமக்கு யூரிக் ஆசிட் வந்து நமக்கு வேர்வை வழியாக வெளியேறும். ஸோ அது எல்லாமே வெளியேறாததுனால நமக்கு வந்து இந்த ஜாயின்ட் பெயினில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி குளிர்ச்சி, பாடியிலையும் ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கும்பொழுதும் உங்களுக்கு வலிகள் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து எப்பயுமே செப்பல் வந்து யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிங்க. எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிங்க, குளிக்கும் பொழுதும் சுடுதண்ணி குளிச்சுக்கோங்க. குடிப்பாக வந்து இதுக்கு ஒரு நல்ல மருந்து முடக்கற்றான் கீரை. ஸோ தொடர்ந்து நீங்கள் டெய்லி ஒரு 8 மாதம் கூட முடக்கற்றான் கீரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எடுத்தீங்களா? இல்ல மேம், நானே வீட்ல வந்து பிரெக்னன்சி செக் பண்ணேன், ஆனா நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஓகேமா, இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரீவியஸ் ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? இல்லங்க மேம், நான் இது ஏனா இந்த ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து இருக்குது. சரி, டாக்டர் கிட்ட போன கன்சல்ட் பண்றதுக்காக அவங்க வந்து எந்த ஒரு செக்கப்புமே பண்ணல. ஓகேமா, கையை பிடிச்சும் பார்க்கல, என்ன படுக்க வச்சும் பார்க்கல, வந்து டேப்லெட் மட்டும் டேட் வரதுக்கான டேப்லெட் மட்டும் எழுதிட்டாங்க. ஓகே, சரிம்மா. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம நோயோட அறிகுறிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, அது நிரந்தர தீர்வும் கிடைக்காது. இப்போ பீரியட்ஸ் வரல அப்படின்னா பீரியட்ஸ் வரத்துக்கு மாத்திரை போட்டோம்னா வாழ்நாள் முழுதும் நீங்கள் அந்த மாதவிட நிற்கிற வரைக்கும் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிற மாதிரியே இருக்கும். அப்போது டோட்டலாக நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஹார்மோன் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால மெக்கானிசமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் இதனால் ஏற்படும். இன்னும் கேட்க போனால் கர்ப்பப்பையில் ஒரு பெரிய பிரச்சனை வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே இன்டியூஸ் பண்ணி நம்ம எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது. இயற்கையான நம்ம உடலில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து பிரச்சனை இருக்கும் பொழுது இயற்கையான மூலிகை மருந்துகள் கொண்டு, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் கொண்டு, உடல் உழைப்புகள் கொண்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக என்ன பிரச்சனை, எதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ தைராய்டு டெஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தைராய்டு ப்ரொஃபைல், அதே மாதிரி ஸ்கேனில் வந்து
கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை கர்ப்பப்பை உள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத பேசிக் ஒரு ஸ்கேன் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஹீமோக்ளோபின், ரத்த குறைபாடு இருந்தாலும் நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மூணுமே வந்து பேசிக் டெஸ்ட். இது வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கூட நீங்கள் நம்மளோட பாண்டிச்சேரி நம்மளோட பிரான்ச் இருக்கு, வாரத்தில் ஒரு முறை வந்து ஒரு நாள் வந்து நம்மளோட மருத்துவமனை வந்து இயங்கிட்டு இருக்கு, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்மள ஆர்ஜா மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லி காலையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மருந்துகள் வந்து 3 சொட்டு நீராகாரம்ல கலந்து நம்ம எடுக்கும் பொழுது மாதவிலக்கு வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த மாதவிலக்கிலே வந்து நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சினைப்பையில் நீர் கட்டிகள் இருக்கு, கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கு அப்படின்னா மென்சஸ் வரும்பொழுதே அந்த கட்டிகளும் ரப்சர் ஆகி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி முறைகள் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தவித சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது, இயல்பான ஒரு மாதவிலக்கும் ஏற்படும். இது மாதிரி விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணுமே தவிர மாத்திரைகள் போட்டு போட்டு நம்ம மாதவிலக்கு ஏற்படுறது தவறான ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் வந்து இப்போது சிம்பிளாக வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். ஸோ கருஞ்சீரகம் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பெஸ்ட்டு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வெயிட் வந்து நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும், வெயிட்டும் வந்து அதிகமாகாது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். குறிப்பாக வந்து நம்ம உடலில் வந்து எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த கருஞ்சீரகம் தானாகவே குணப்படுத்தும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஒரு 3 கிராம்ஸ் வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேனும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லி காலையில் கடச்சிக்காயும் மிளகும் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கடச்சிக்காய், 4 மிளகு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் உணவை எடுத்துக்கணும். ஸோ வெறும் வயிற்றில் காலை எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி யோகாசன பயிற்சியும் அதே மாதிரி பிராணாயம பயிற்சியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வயிற்றோட அடிப்பக்கத்தில் தான் நமக்கு கர்ப்பப்பை இருக்குது. இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது உடலுக்கு வந்து எல்லா வகையான இரத்த ஓட்டமும் வந்து நமக்கு சீராக போக ஆரம்பிக்கும், ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிராணாயம பயிற்சியும் நமக்கு யோக பயிற்சியும் பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம சாப்பிட்ற உணவுனால வெயிட் ஏறாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், அந்த மாதிரி உணவு வந்து எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ஆயில் ஃபுட்டு, ஜங்க் ஐட்டம்ஸு, குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பிராய்லர் சிக்கன், பிராய்லர் முட்டை இதெல்லாமே எடுக்கிறது தவிர்க்கணும். பால் எடுக்கிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், வெயிட்டும் ஈஸியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டும் இருக்கணும், ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆகிடுவீங்க. வாழ்த்துக்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே ஃபைன், உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம் எனக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கு. ஓகே, அது ஒரு 2-3 ப்ராப்ளம் வந்து காமிக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பித்தம் ஓவரா மாதிரி இருக்கு. என்ன வேலை செய்றீங்க? அனைத்து விஷயங்களும் ஒரு முக்கியமான சொல்லுங்க. நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நம்ம லேட்டாக சாப்பிடும் பொழுது, அதே மாதிரி நம்ம ஹோட்டலில் உணவு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் கூட அப்போ எடுத்தக்கூடிய விளைவுகள் நமக்கு பிற்காலத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் வந்து கொஞ்சம் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பசிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது உடனே சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுனால நமக்கு எந்த விதமான நோய்களும் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ இப்போது ஹோட்டல் ஃபுட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி உங்களுக்கே நல்லா தெரியும், யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ்லேருந்து குறிப்பாக அஜினோமோட்டோ கலர் பவுடர்ஸ் இது மாதிரி சுவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ்லேருந்து நமக்கு இந்த அல்சர் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு,
கோபம் அதிகமாக இருக்கு, டென்ஷன் இல்லை டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நமக்கு இந்த அல்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அல்சர் பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்சர் வந்து ஒன்ஸ் வந்துருச்சு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கூட குணமே ஆகாது. ஸோ மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது நல்ல விஷயம், குறிப்பாக இந்த அல்சர் பிரச்சனை இருக்கும் பொழுது. மோஷன் வந்து என்ன கலரில் போகுதுங்கிறத பார்த்துக்கோங்க, ஏன்னா கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மோஷன்லேயும் நமக்கு ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஷன் வந்து கருமை நிறத்தில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு அல்சரில் வந்து ப்ளீட் ஆகக்கூடிய தன்மை வந்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அல்சருக்கு ஒரு 3 to 6 months நீங்கள் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அல்சர் எளிதில் வந்து குணமாயிடும். அது கூட உணவுகளும் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நம்ம அல்சர் குணமாகிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் அந்த நோயை தூண்டக்கூடிய அளவுக்கு நம்ம உணவுகள் எடுத்துக்கிட்டே இருப்போம். குறிப்பாக மசாலா ஐட்டம்ஸ், கார ஐட்டம்ஸு, மாவு பொருட்கள், அதாவது கடினமான உணவுகள், இதெல்லாம் எடுக்கும்பொழுது நமக்கு அல்சர் பிரச்சனை மீண்டும் மீண்டும் வர ஆரம்பிக்கும். மன ரீதியான பிரச்சனைகளில் ஏன் இந்த அல்சர் வருது அப்படின்னா நமக்கு வயிற்றில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆசிடோட செக்ரிஷன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக செக்ரீட் ஆகும்பொழுது அந்த ஆசிட்னால நமக்கு அந்த அல்சர் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆர்கன்ஸ் தான். ஸோ அதில் நமக்கு ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுக்கும்பொழுது அந்த ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், டேமேஜ் ஆகும். நம்ம வயிற்றோட வயிற்று பகுதியில் மேல் உள்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு குஷன் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். நம்ம எந்த உணவுகள் எடுத்தாலும் அந்த வயிற்று பகுதி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அந்த லேயரை வந்து ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிடுச்சு, அது இல்லாமல் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தான் நமக்கு அல்சர் வந்து உருவாகும். ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா குறிப்பாக நீங்கள் லேட்டாக சாப்பிட்றதும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இப்போது இந்த பித்தத்தை வந்து எப்படி வெளியேற்ற முடியும் அப்படின்னா வெறும் வயிற்றில், இப்போ காலையில் நமக்கு அந்த பித்தம் வந்து நமக்கு மேலோங்கி இருக்கும். ஸோ காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு 50 to 60 ml தண்ணி குடிச்சிட்டு உடனே தொண்டை பகுதியில் நம்ம வாந்தி எடுக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த பித்தம் வந்து வெளியேறும். அதாவது வமனம் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்தில் மருந்துகள் கொடுக்கறது மூலயமாக வாந்தி வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த வாந்திகள் மூலயமாக இந்த பித்தம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளைனாக வந்து நீங்கள் தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி உள்ளுக்கு குடிச்சிட்டு ஒரு 2 seconds இல்லை 3 seconds வந்து நம்ம தொண்டை பகுதியில் வாந்தி வர மாதிரி நம்ம அதை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம வாந்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த பித்தம் வந்து எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 times இல்லை 3 times நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபட்சமாக கீழாநல்லி எடுத்துக்கலாம். ஸோ கீழாநல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் அருகாமையிலே வந்து கிடைக்கும். நல்லா ஃபைனாக மைய அரைச்சிட்டு புளிக்காதில் மோரில் கலந்து எடுத்துக்கலாம், இல்லை பிளைனாகவும் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும்பொழுது பித்தம் வந்து குறையும். தொடர்ந்து 5 days எடுங்க, அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அதுக்கடுத்து புளிப்பு சுவையும் நீங்கள் கம்மியாக சாப்பிடணும். அல்சருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா மணத்தக்காளி கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் நீங்கள் சமையலில் உபயோகப்படுத்திக்கலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நிறைய தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். நல்லெண்ணெயை வந்து நீங்கள் சமையலில் உபயோகப்படுத்திக்கலாம், இல்லை வெறும் வயிற்றில் கூட ஒரு 2 tsp உள்ளுக்கு விழுங்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அல்சர் வந்து குறைய ஆரம்பிக்கும். சீரகமும் வெந்தயம் சம அளவு எடுத்துக்கோங்க. ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேன்லேயோ இல்லை வெந்நீர்லேயோ கலந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சரை குணமாகக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் தான். பட் இருந்தாலும் ப்ராப்பராக நீங்கள் மருந்துகள் எடுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த அல்சருக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் ஒரு 3 to 6 months தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. உங்களோட கேள்வி என்ன? ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? மேடம் என் பேர் தமிழரசி மேடம். எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? மேடம் நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? மேடம் எனக்கு எலும்புகள்லாம் மேடம் வீக்கா போச்சு, இந்த எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க மேடம். அதுக்கு என்னன்னு கேட்கலாம் தான் மேடம் கேட்டேன். ஓகே ஓகேம்மா, இந்த மூட்டுல இருக்கக்கூடிய எலும்புகள் தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா? தண்டுவரத்துல மேடம், தண்டுவரம் முதுகு போற எனக்கு சுறுசுறுன்னு வந்துச்சு மேடம். நான் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்துட்டு மேடம், எக்ஸ்ரே போட்டு காட்டினதுக்கு தண்டுவரத்துல வந்து உங்களுக்கு எலும்பு தேஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். அந்த கால்சியம் கையை காலெல்லாம் வேலை செஞ்சா வலி எடுக்குது மேடம், கால்சியம் வேற வீக்கா இருக்கு, கை காலெல்லாம் வலி எடுத்து வீக்கா இருக்கு மேடம். அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு சொன்னாங்க மேடம். ஓகேம்மா, கால்கள் வந்து மறுத்து போகுதா?
கையை மறத்து போகுது மேடம். நைட்ல தூங்கும் போது பார்த்தா கையெல்லாம் மறத்து வந்து வருது மேடம். சரிம்மா. ஸோ இப்போ இந்த எலும்பு தேய்மானம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த L4-L5 பிரச்சனையாக வந்து இருக்கலாம், மேபி டிஸ்க் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பல்ஜாக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறது நல்ல விஷயம். ரத்த ஓட்டத்தை ப்ராப்பராக நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வலிகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்வாங்க, அது வந்து ப்ராப்பராக இந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து கிடைக்கிறது இல்லை. நம்மளோட மூலிகை மருந்துகளை இது குணப்படுத்திக்கலாமா, கூடவே நீங்கள் உள்ளுக்கு மருந்துகள் எடுக்கிறதோட நமக்கு ஆயில் போட்டு மூலிகை தைலங்கள் கொண்டு நம்ம வர்ம சிகிச்சையும் ஒத்தடம் தொக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது பெயின் இல்லாமல் ரிலீஃபாக இருந்துக்கலாம். இப்போ இந்த கால்சியம் குறைபாடு நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம், வீட்டில் இருந்தபடியே எளிமையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, காலையிலும் மாலையிலையும் சூரியன் ஒளியில் ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் நீங்கள் வெயிலில் இருக்கிறது நல்லது, குறிப்பாக இளம் வெயில். ஸோ இளம் வெயில் நமக்கு தெரியும். ஸோ அந்த இளம் வெயிலில் காலையில் ஒரு மணி நேரமோ இல்லை ஈவினிங் ஒரு மணி நேரமோ நீங்கள் உங்களோட தோலை வந்து அந்த சூரியன் கதிர்கள் படுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா விட்டமின் சத்து வந்து நமக்கு கிடைக்கும். குறிப்பாக வந்து இந்த விட்டமின் டி நமக்கு கிடைக்கும்போதே கால்சியம் மெட்டபாலிசம் நம்ம பாடியில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பிரண்டை ஒரு சிறந்த ஒரு கால்சியம் டெஃபிஷியன்ஸிக்கே ஒரு நல்ல மருந்து. ஸோ பிரண்டையும் நமக்கு எளிதில் வந்து கிடைக்கும். ஸோ பிரண்டை துவையல் மாதிரி பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க, நல்ல கால்சியம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா எள். ஸோ எள் உருண்டை மாதிரி பண்ணியோ இல்லை எள் வந்து பொடி பண்ணியோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்காத மோர் எடுத்துக்கலாம். ஸோ புளிச்ச மோர் வேண்டாம், புளிக்காத மோர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கால்சியம் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கால்சியம் மாத்திரைகளாக எடுத்தீங்கன்னா என்னாகுனா ஃப்யூச்சரில் வந்து கிட்னியில் ஸ்டோன் வரத்துக்கு கால்சியம் ஸ்டோன்ஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா விதமான சத்துக்களும் நம்மளோட கீரை காய்கறிகளே மூலிகைகளே இருக்குது. ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம்னா எந்தோட சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலான்னா சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு இடுப்பு பகுதியில் நல்லா ஒத்தடம் மாதிரி கொடுங்க. நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நேரில் வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முதுகு தண்டுவடத்தில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த டிஸ்க்கு வந்து பல்ஜ் ப்ராப்ளம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம வர்ம சிகிச்சையில் நம்ம சரி பண்ணுறோம். பயப்பட வேண்டாம், நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கால்சியம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம் மேடம், என் பேர் சாந்தா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் மதுரையிலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? நிச்சயமா பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஆ சரிங்க மேடம். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுது, எனக்கு வந்து என் பேர் வந்து சாந்தா, மதுரையிலிருந்து பேசுறேன். சரிங்கம்மா. எனக்கு வயசு 54 வயசு ஆயிடு மேடம். சரி. எனக்கு அந்த இந்த வந்து உடம்பு வெயில்ல போனா பாத்துக்கோங்க, ரெண்டு கையிலையும் அந்த அப்படியே காசு காசா தடுப்பு தடுப்பா அலர்ஜி மாதிரி வந்துருது மேடம். ஓகேம்மா. அது ஆனா வெயில் பட்ட எங்கேயாவது ஒரு மார்க்கெட் போயிட்டு வந்தா செஞ்சா அந்த மாதிரி வந்துருது. சரி. அப்புறம் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு கொஞ்சம் அரிப்பு இருக்கு, அப்புறம் வந்து அதுவா சரியாயிருது மேடம். சரிம்மா. அப்புறம் மறுபடியும் வந்து உங்களுக்கு 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி இருந்தது மேடம். அது எப்படி இருந்தது வந்தது என்னன்னே தெரியல. ஆனா வந்து அரிக்குது, சொரிஞ்சோம்னா நம்ம உடம்பு ஃபுல்லா அப்படியே கோடு கூட தடுப்பு விழுந்துருது. ஓகே. வெயில போனால் மட்டும்தான் மாதிரி இருக்கா இல்ல வீட்ல இருந்தாலுமே இருக்குங்களா? இல்ல, இந்த வந்து இந்த தடுப்பு தடுப்பா வந்து கோடு கூட விழுகிறது வீட்டுல இருந்தாலுமே அந்த மாதிரி இருக்கு மேடம். ஓகே சரிம்மா. அது வீட்டுல இருந்தாலுமே அது உடம்பு சுருக்கு சுருக்கு அப்படியே குத்துற மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கு. அது நம்ம சொரிஞ்சு விட்டோம்னா அப்படியே கோடு கூட செகப்பா போயிருது. சரி ஓகேம்மா. அது அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கு மேடம். அது வந்து ஆனா கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருது அது. ஓகே சரிம்மா. உங்களுக்கு போய் மாத்திரை சாப்பிட்டேன் மேடம், 2-3 வருஷமா மாத்திரை சாப்பிட்டேன். இந்த செட்ரிஜன் ஒரு ஏதோ சத்து மாத்திரைன்னு கொடுத்தாங்க மேடம், அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியும் அந்த மாத்திரை சாப்பிட்டா கேக்குது, ஆனா மறுபடியும் வந்துருது மேடம். சரிம்மா. பூச்சி ஏதாவது கடிச்சுதா? அது அது என்னன்றது எனக்கு அவ்வளவா தெரியல. சரிம்மா. ஓகே.
ஸோ இது பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நோய் இருந்த மாதிரியே தெரியாது. ஒரு சில டைமில் பார்த்தோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும், டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டை கோடு கூட வர்றது, ஒரு சிலருக்கு அப்படியே பட்டையாக இருக்கும், இல்லை வந்து சின்ன சின்னதாக வந்து ரெட் கலரில் வந்து புள்ளிகள் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த நோய்க்குரிய அறிகுறிகள் தான். ஸோ இதுக்கு மெயினாக நம்ம வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறது மூலயமா நிரந்தர தீர்வு வந்து காண முடியும். அதுக்கடுத்து அலர்ஜியான விஷயங்கள் என்னன்றதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த தோலில் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ பேசிக்காக அலர்ஜி அதிகமாக இருக்கும்போது, அது அலர்ஜி அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவாகவும் இருக்கலாம், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்னாலையும் இருக்கலாம், நம்ம வீட்டை சுற்றி தோட்டங்கள் செடிகள் இருந்தாலும் இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இல்லை பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடை கூட நமக்கு அலர்ஜி ஆகலாம். ஸோ அலர்ஜிங்கிறது நமக்கு ஏ டு இசட் எல்லாமே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து நமக்கு அலர்ஜி இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து ஆல்ரெடி ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பூச்சி கடிச்சிருந்தது அப்படின்னா அதோட விஷத்தன்மைனாலையும் நமக்கு பிளட்டில் மிக்ஸ் ஆகிருக்கும் பொழுது நமக்கு அப்பப்போ இது மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இப்போ இந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு 4 தலைமுறைகளாக பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தை கொண்டு நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிளட்டை வந்து பியூரிஃபை ஆக ஆக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இந்த அறிகுறிகள் குறையிற மாதிரியான மாத்திரைகள் எடுத்தோம் அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் அருகாமையிலே வந்து இப்போதைக்கு அருகம்புல் கிடைக்கும். ஸோ அருகம்புல் வந்து 1-2 தட்டி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 60 ml வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டே வாங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த அருகம்புல் கஷாயம் எடுக்கும்போது குணமாகும். அதே மாதிரி ரத்தம் வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சிவனார் வேம்பு அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும், கருஞ்சீரகம் கிடைக்கும், கோரைக்கிழங்கு கிடைக்கும். இது 3 மூலிகையும் சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 3 gram சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டே வாங்க. தொடர்ந்து வந்து ஒரு 15 இந்த மூலிகை எடுங்க. அதுக்கு அடுத்து ஒரு 15 வந்து பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். ஸோ வெறும் பரங்கிப்பட்டையை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 5 gram வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி காலையும் நைட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் 1 ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நம்மளோட மருத்துவமனையிலும் உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்குது. கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். எந்த பிரான்ச்சஸ் வந்து நியர்பை இருக்கோ அங்கே போய் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இது பர்மனண்ட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் அனிதா, குருவாஞ்சல்லிருந்து கால் பண்ணுறேன். ஓகே அனிதா, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், ரொம்ப நாளா. ஹலோ, தொடர்ச்சியா பேசலாம் அனிதா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு ரொம்ப நாளா வெள்ளப்படுற ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்கம்மா. 3 இந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நார்மலா இருக்கு. சரி, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவனே இந்த ப்ராப்ளம் மறுபடியும் தொடர்ந்துருது. இப்போ ஒரு 4 தொடர்ந்து அந்த வெள்ளப்படுறது இருந்துகிட்டே இருக்கு. நானும் டாக்டர் பார்த்துட்டே தான் இருக்கோம், அவங்க செக் பண்ணிட்டு நார்மலாக தான் இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகுது கர்ப்பப்பையில் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ நீங்கள் மேரிடம்மா? மாத்திரை, ஆ மேரிட். ஓகே, ஸோ நீங்கள் மாத்திரை எடுக்கும்போது சரியாகுது, திரும்ப இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குங்களா? ஆமாம் ஆமாம். சரிம்மா. ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு நம்ம 2 விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று வந்து கிருமிகள் ஏதாவது இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா ப்ராப்பராக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஜென்ரலாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ராப்பராக நமக்கு எராடிகேட் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போது மருந்துகள் வந்து ஒரு வாரம் எடுப்பீங்க, அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த கிருமியோட தாக்கம், அந்த கிருமியோட அந்த லோடு வந்து இன்னமும் கர்ப்பப்பையில் இருக்கும். ஸோ மருந்துகள் எடுக்கிறதுனால அதோடைய அறிகுறிகள், இந்த வெள்ளைப்படுற பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு பிறப்புறுப்பில் அரிப்பு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மருந்துகள் எடுத்து ஒரு 2-3 வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்மளே வந்து அந்த நோய் வந்து குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம்.
பட் ஆனால் அந்த வைரஸோட அந்த அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட லோடு வந்து இருக்கிறதுனால திரும்பவும் உங்களுக்கு திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு டியூரேஷன் வந்து நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் எடுக்கிறது அவசியம். அதுக்கடுத்து உடம்பு ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கா, ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். வாரத்தில் ஒரு முறை இல்லைனா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க இரண்டு முறை கூட நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிக்கலாம். ஸோ இந்த இந்த ரெண்டு முறைகளும் நீங்கள் கவனிக்கிறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அடுத்து கணவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கணவருக்கும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால நமக்கு இருக்குது. இந்த வெள்ளைப்படுதல் ஏன் ஏற்படுது அப்படின்னா இப்போது சிம்பிளாக எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்னா, இப்போ நமக்கு ஒரு சளி பிடிக்குது இல்லை ஒரு டஸ்ட் நமக்கு உள்ளே போகுது அப்படின்னா தும்பல் அப்படிங்கிற விஷயம் நம்ம உடலில் ஏற்படுது. ஸோ அந்த ஃபோர்ஸாக நம்ம வந்து தும்பும் பொழுது அந்த வைரஸ் வந்து நமக்கு உடலை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இயற்கையாகவே அந்த பாடியில் அந்த ப்ராசஸ் நடக்கிற மாதிரியே நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் ஏன் இருக்குன்னா, கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடலை விட்டு வெளியேறதுக்காக தான் அந்த வெள்ளைப்படுதல் மூலியமாக அந்த கிருமிகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நமக்கு பாடியில் வந்து அந்த வெள்ளை பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக சரியாயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உடலை இயற்கையாகவே நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது இமீடியட்டாக நீங்கள் மருத்துவரை பார்த்து அதுக்குரிய நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கவனித்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப பாடி ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும், இடுப்பு வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குமா. ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. இப்போது நீங்கள் இப்போ எளிதில் வந்து இது எப்படி நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படின்னா, திரிபலா சூரணம் அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்று மூலிகையும் டெய்லி நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் 5 கிராம் நீங்கள் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இதே திரிபலா சூரணத்தை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லி வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நம்மளோட மருத்துவமனையில் இருக்குது. ஸோ டைரெக்டாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட மருத்துவமனை எல்லா நாட்களும் இயங்கிட்டுருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்ம குறிப்பாக இந்த கபசுர குடிநீர் வந்து ஹோம் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் இயங்கிட்டுருக்கு. மருந்துகளும் ஹோம் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூடுவாஞ்சல்ல தான் இருக்கீங்க, நீங்கள் அபிபுலா ரோடுக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட் கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.